இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கனா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் சென்னை அண்ணா சாலையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் ஒருவழி பாதையானது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி பாதையாக மாற்றப்பட உள்ளதால் சென்னை பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது குறிப்பாக அண்ணா சாலையில் சுரங்க அமைப்பதற்காக போக்குவரத்து பாதை மாற்றப்பட்டது அதன்படி எல்ஐசியிலிருந்து ஸ்பென்சர் வழியாக செல்லும் அண்ணா சாலை வழி மூடப்பட்டது அதற்கு பதிலாக ஜெனரல் போட்டர் சாலை ஒயிட் சாலை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மற்றும் சத்தியம் தேட்டர் வழியாக மட்டுமே அண்ணா சாலையில் இணைய முடியும் அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்து மீண்டும் அண்ணா சாலையில் இணைய வேண்டிய நிலை ஏற்பட்டு வந்ததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் இதன் காரணமாக மணிக்கூண்டு பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் கூட இருந்து வந்தது இந்த நிலை முடிவடை இருவழிப்பாதையாக ஒரு சில பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி சாலை விரிவாக்கம் மற்றும் சீரமைப்பு பணிகள் முடிந்த பிறகு இருவழிப்பாதை நடைமுறைக்கு வர உள்ளது இதற்கான ஆலோசனை கூட்டம் நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையாரர் அருண் தலைமையில் நடைபெற்றது மேலும் ஆலோசனையின் பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என தெரிவித்திருந்தனர் போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் அருண் அவர்கள் மேலும் அதில் குறிப்பாக நந்தனம் சிக்னல் பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் சோதனை ஓட்டமாக ஏற்கனவே இருந்தது போல போக்குவரத்தை மாற்றியுள்ளனர் எனவே பொதுமக்கள் தற்போது அவர்கள் வசதிக்கேற்ப பயணிக்க முடிகிறது மேலும் நந்தன பகுதியிலும் மெட்ரோ ரயில் சேவை பணிகள் முற்றிலும் நிறைவு பெற்றுள்ளது என தெரிவித்திருக்கின்றனர் தற்போது இந்த தகவல்கத சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்ப வைரலா பரவிட்டிருக்கு மேலும் சென்னையில் ஏற்கனவே ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கும் இந்த நிலையில் பத்து வருஷம் கழிஞ்சு திரும்ப அண்ணாசாலை ரோடு திறப்பதனால போக்குவரத்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ